அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, 205 வீடியோக்கள் நிறைவு நாளிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். சர்வம் யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு பல செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உலகினுடைய பல்வேறு நாடுகளிலிருந்து நண்பர்கள் தொடர்பு கொண்டு மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு தொடர்பு கொண்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்திலே இன்றைக்கு உலகிலே மக்கள் மிகவும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் எது என்று சொன்னால் கேன்சர். இந்த கேன்சர் நோய் இது நோயா நோய் இல்லையா என்று பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருந்தாலும் இந்த நோயை எதிர்கொள்வதற்கு தேவை முதலிலே மனபலம். மனதை பலமாக வைத்துக்கொண்டு இது ஒரு சாதாரணமான நோய்தான், பிரச்சனை தான் என்ற உணர்வோடு அந்த நோயை நாம் கடந்து செல்வோமே ஆனால் நிச்சயம் நாம் வெற்றி கொண்டு விடுவோம். இதை ஒவ்வொரு நண்பர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த நோய் வந்தவர்கள் பயத்திலும் மரண பயத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரண பயத்தை வெல்லக்கூடிய சக்தி நம்மிடம் இருக்கின்றது. இந்து மதத்திலே ஒரு கதை உண்டு. கடோபனிஷத்திலே அற்புதமான அந்த கதை சொல்லப்படுகிறது. முடிந்தால் அந்த கதையை நீண்ட நேரமாகும் என்ற காரணத்தினாலே அதை விடுகிறோம். கடோ உபனிஷத் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அற்புதமான அந்த கதை, எப்படி அந்த சிறுவன் 7 வயது சிறுவன் அந்த மரணத்தை எதிர்கொள்கின்றான், எப்படி ஜெயிக்கின்றான். அப்படி ஜெயிக்கின்ற ஒருவன் ஞானியாக மாற முடியும், கடவுளாக மாற முடியும். அவன் கொடுக்கின்ற வரங்கள் அனைவருக்கும் பலனளிக்கக்கூடியதாக மாறும். மரணத்தை தைரியமாக எதிர்கொண்டால் அங்கே மரணம் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த மரணத்தை வெல்வதற்கு மன திடத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதே போல் உடல் பலத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த உடல் பலத்தை வளர்த்துவதற்கு அற்புதமான உணவு முறைகள், பழங்கள், காய்கறிகள் இருக்கின்றது. அதை நாம் உணவிலே தினந்தோறும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோமேயானால் அந்த நோய் திசுக்கள் அழிந்து புதிய நல்ல திசுக்கள் வளர்ந்து அந்த புற்றுநோய் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட பழங்கள் நமக்கு ரொம்ப அறிமுகமான பழம்தான். என்ன பழம்? ஆரஞ்சு, ஆப்பிள், எலுமிச்சை, திராட்சை, இதெல்லாம் அற்புதமான பழங்கள். அதையும் விட பெர்ரிஸ். இந்த பெர்ரி பழங்களைப் போல எல்லா நோய்க்கும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்த பொருள் வேறு எதுவும் இல்லை. அதனால் பெர்ரி பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் பிராக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைகோஸ், காளை போன்ற எல்லா காய்கறிகளையும் கீரைகளையும் நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் மீன் வகையிலே சால்மன், மேக்ரால் போன்ற மீன் வகைகள் இது அற்புதமான அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. கோதுமை பயிர், அன்றாடம் கோதுமையை விதைத்து அந்த பயிரை அறுத்து அதில் நாம் உணவு தயாரித்து சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு அந்த உடல் பலம் கிடைக்கின்றது. ஆகவே நண்பர்களே, இது போன்ற உணவு வகைகளை சொல்லுங்கள் என்று நம்முடைய சர்வம் யூடியூப் சேனல் நண்பர்களும் யோகம் யூடியூப் சேனல் நண்பர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வீடியோவை வெளியிடுகின்றோம். இதை பயன்படுத்தி நீங்கள் நலமடைவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த யோகம் மற்றும் சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.